ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன் தாலிபான்களின் சக்தி ஏற்கனவே கணிசமாக உயர்ந்து விட்டது என்பது அதிகமான மக்களின் கருத்து அதோடு சேர்த்து அமெரிக்காவின் படைகள் திரும்பி சென்றதுமே முழுவதுமாக திரும்பி சென்றதுமே தாலிபான்களின் சக்தி இன்னும் அதிகமாகுமே தவிர குறையாது என்பது உலக அளவில் பலரின் கருத்து எனவே ஆப்கானிஸ்தானின் அரசுக்கு எதிரான தாலிபானின் குழுவுடன் குறைந்தபட்சம் உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள உலகம் முழுவதுமாக அனைத்து நாடுகளுமே முயற்சிக்க வேண்டும் என்பது ஒரு சில மூத்த பாதுகாப்பு வல்லுநர்களின் கருத்து உலகின் ஒரு சில முக்கிய நாடுகளும் அதன் தலைவர்களும் இந்த கருத்தை ஏற்கனவே அங்கீகரித்து விட்டார்கள் தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த நேரத்திலிருந்து நாடு முழுவதும் கொள்ளை சம்பவங்கள் மற்றும் மரண தண்டனைகள் பரவியுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது காபூலில் உள்ள ஆப்கானியர்கள் வெளிநாடுகளில் உள்ள தங்கள் நண்பர்கள் சொந்தக்காரர்கள் என அனைவருக்கும் சோகமான பயத்துடன் செய்திகளை அனுப்புவது உலகம் முழுவதுமாக இந்த செய்திகள் பரவியுள்ளது அங்குள்ள மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் அரசு அதிகாரிகள் ஆசிரியர்கள் என அனைவருமே தாலிபான்கள் வீடு வீடாக சென்று சோதனை என்ற பெயரில் தாக்கப்படுவதாக செய்திகளை அனுப்பி வருகிறார்கள் ஆனால் தாலிபானின் தலைவர்களும் பத்திரிகைகளை சந்திக்கும் ஸ்போக்ஸ் பர்சன் போன்றவர்களும் தாலிபான்கள் சார்பாக ஒரு வித்தியாசமான செய்தியை தங்களை பற்றிய நல்ல செய்திகளை பரப்புவதற்கு மிகவும் சிரமப்பட்டு வருகிறார்கள் முயற்சிக்கிறார்கள் அவர்கள் தங்களது படைகளை கட்டுப்பாட்டுடன் செயல்படுமாறு கட்டளையிட்டதாகவும் அனைத்து ஆப்கானியர்களுடன் தங்களது நல்ல நோக்கங்களை வெளிக்காட்ட முயற்சிப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் அதனை ஆப்கானிய மக்களால் நம்ப முடியவில்லை ஆப்கானிய மக்களை விடுங்க உலகம் முழுவதுமாக யாராலும் தாலிபான்கள் அல்லாத மக்களால் நம்ப முடியவில்லை இதுவரையிலும் கடந்த இரண்டு நாட்களில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் ஆப்கானியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார்கள் ஆனால் தாலிபான் தலைவர்கள் இதற்கு முந்தைய ஆட்சியில் பணியாற்றிய அனைவருக்கும் பொது மன்னிப்பு கொடுப்பதாக அறிவிக்கப்பட்டு பல இடங்களில் மக்களை மறைமுகமாக கொடுமைப்படுத்தப்படுவதற்கான ஆதாரங்கள் ஐநா சபையின் மனித உரிமை குழுவிற்கு ஆதாரங்கள் அனுப்பப்பட்டுள்ளது ஆதாரங்கள் கிடைத்ததாக ஐநா சபையின் உறுப்பினர்களே செய்திகளை வெளியிட்டுள்ளார்கள் அரசாங்க அதிகாரிகள் மற்றும் பத்திரிகையாளர்களை வேலைக்கு திரும்புமாறு கேட்டுக்கொண்டதாகவும் சார்ந்தவர்களையும் வேலைக்கு செல்ல கேட்டுக்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த தாலிபான்களிடம் இருக்கும் ஒரு பெரிய சிக்கல் என்னவென்றால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இல்லை மாறாக ஆப்கானிய நாடு முழுவதும் பரவி இருப்பதால் ஒரு இடத்தில் நடக்கும் கொடுமைகளை தாலிபானின் சோ கால்டு லீடர்ஸ் என்பவர்கள் தடுக்க முடியாது அது மட்டுமல்ல நீங்கள் ஊடகங்களில் பார்க்கும் தாலிபான் தலைவர்களை விட பெரிய டாப் லெவலில் இருக்கக்கூடிய பலர் இன்னும் வெளிநாடுகளிலேயே பல ஆண்டுகளாக இருந்து வருகிறார்கள் அவர்கள் சமீபத்தில் முடிவடைந்த போரின் போது கூட ஆப்கானிஸ்தானுக்கு வரவில்லை ஆப்கானிய மக்களிடையே சட்டப்பூர்வமாக அதாவது லீகலி சர்வதேச சமூகத்திடமிருந்து அங்கீகாரம் பெற விரும்புவது மட்டுமல்லாமல் தீங்கற்ற மற்றும் ரிஃபார்ம் ரூலர்ஸ் என்ற முறையில் தங்களை அடையாளம் காட்டிக்கொள்ள விரும்புகிறார்கள் ஆனால் ஆப்கானிஸ்தான் முழுவதும் பரவி இருக்கும் சாமானிய தாலிபான் உறுப்பினர்கள் தாலிபான்களுக்குள் ஏற்படும் பதட்டங்களால் எப்போது தன்னையே தான் அழித்துக் கொள்வார்கள் என்று சொல்ல முடியாத அளவில் சூழ்நிலையில் உள்ளார்கள் அவர்களுக்கு யாருடன் பிரச்சனை என்பதையே அவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை இதே இந்த தாலிபான்கள் காபூலை அடைந்த மறுநாள் அக்குழுவின் முன்னணி செய்தி தொடர்பாளர் ஜபியுல்லா முஜாஹித் நகரத்தில் ஒரு பெரிய செய்தியாளர் கூட்டத்தை நடத்தினார் அதில் தாலிபான் யாரையும் பழிவாங்க விரும்புவதில்லை என்றும் அது மட்டுமல்லாமல் அவர்களை எதிர்த்த யாரையும் பழிவாங்க மாட்டோம் என்று அவர் உறுதியுடன் கூறியிருந்தார் ஒரு இஸ்லாமிய கட்டமைப்பிற்குள் அனைவரின் உரிமைகளை பாதுகாத்தல் அனைவரையும் உள்ளடக்கிய அரசாங்கத்தை உருவாக்குதல் வெளிநாட்டு தூதரகங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாப்பு ஆகியவற்றை அவர் கொடுப்பதாக வாக்களித்தார் ஆனால் நடந்தது என்ன பல ஆப்கானியர்களும் பிற குழுக்களை சார்ந்தவர்களும் பிற குழுக்களை பின்பற்றி வரும் வல்லுநர்களும் இந்த உத்தரவாதங்கள் சும்மா போலியான செய்திகள் என்றும் அவர்களுக்கு தெரியும் யாரை எப்போது பழி வாங்க வேண்டும் என்றும் எப்படி பழி வாங்குவார்கள் என்றும் பெரிய சந்தேகங்கள் எழுந்தது அதே இப்போது நடக்கிறது அதே செய்தியாளர் கூட்டத்தில் செய்தி வெளியிடும்போது ஊடகங்கள் இஸ்லாமிய சட்டத்தை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில தொழில்களில் மட்டுமே பெண்களுக்கு வேலை செய்ய வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் சொன்ன விஷயங்கள் அவர் சொன்ன மற்ற ஒரு சில கருத்துக்களை அவரே எதிர்மறையாக மாற்றி பேசிய விதத்தையும் சிலர் சுட்டிக்காட்டினார்கள் தாலிபானின் அரசியல் தலைமை அதன் தொண்டர்கள் சாதாரண தாலிபான் ஊழியர்கள் விரும்புவதை விட அதிக சலுகைகளை வழங்க விரும்புகிறதா என்பது பற்றியும் கேள்விகள் இன்று உலகம் முழுவதுமாக எழுந்துள்ளது ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே சாமானிய தாலிபான்கள் அவர்களை எதிர்ப்பவர்களை துப்பாக்கி சூடு செய்தல் பொது இடங்களில் வரையப்பட்ட பெண்களின் படத்தை நீக்குவது என பல தகவல்கள் பரவி வரும் விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதம் காந்தகாரில் உள்ள ஒரு தாலிபான் வெளிப்படையாக சொல்லியது இனிமேல் ஆப்கானிஸ்தானில் நல்லது நடக்காது என்றும் வெளியுறவு கொள்கைக்கு சான்றாக தாலிபான்கள் தங்களது நாட்டில் தேர்தல்களை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் இனிமேல் தாலிபான்கள் செய்வதை ஆட்சி அவர்கள் வைப்பதே சட்டம் என்ற வீடியோ செய்தியை வெளியிட்டிருந்தார் ஆனால் கடந்த இருபது ஆண்டுகளாக தேர்தல் நடந்தது ஆனால் அதன் வழியாக எந்த முன்னேற்றமும் இல்லை என்றும் கத்தார் பிராந்தியத்தில் உள்ள தாலிபான் குழுவின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் சுஹேல் ஷாஹின் அந்த கருத்தை எதிர்த்து தேர்தல்கள் நடத்தப்படும் என்றும் மக்களின் அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வுகள் எடுக்கப்படும் என்ற செய்தியை வெளியிட்டிருந்தார் அவனுங்களுக்குள்ளேயே அவர்களுக்கு என்ன வேணும்னு இன்னும் கிளியரா தெரியல நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அவர்களில் ஒவ்வொருவரும் தங்களை தனிப்பட்ட முறையில் நிரூபிக்க முயற்சிக்கிறார்கள் அமெரிக்காவின் சிஐஏ சொல்லியுள்ளது தாலிபான்கள் எதை செய்கிறார்களோ இல்லையோ ஆனால் இப்போது உலக மக்களை ஏமாற்றும் வகையில் நல்ல ஊடக பேச்சுக்களை பேசுகிறார்கள் என்று சொல்லியுள்ளது இதற்கு ட்ரைனிங் கொடுப்பது சைனாவா பாகிஸ்தானா என்று தெரியவில்லை ஒரு குறிப்பிட்ட மக்களின் மீது அடக்குமுறை செய்வது ஜனநாயகத்தை நசுக்குவது மனித உரிமைகளை அவமதிப்பது என பல கொடுமைகளை செய்து இவர்கள் கற்காலத்துக்கு திரும்பி செல்ல தயாராகி விட்டார்கள் என்று ஐரோப்பிய நாடுகளின் கூட்டணி கருத்து தெரிவித்துள்ளது அவர்கள் பயங்கரவாத குழுக்களை கட்டுப்படுத்த மாட்டார்கள் மாறாக சிறிது நாட்களுக்கு சற்று குறைவாக இயங்குமாறு கேட்டுக்கொள்வார்கள் உலக மக்களை நம்ப வைக்க முயற்சிப்பார்கள் அது மட்டுமே நடக்கும் ஆனால் நேரம் வரும்போது அவர்கள் அவர்கள் வேலையை செய்வார்கள் என்று சொல்லப்படுகிறது தாலிபான்கள் ஏற்கனவே நமது இந்திய துணை கண்டத்தில் பல குறிப்பிடத்தக்க பயங்கரவாதிகளை விடுவித்துள்ளதாகவும் ஆனால் அவர்கள் பாக்ராம் விமானத்தளத்தில் இருக்கக்கூடிய தடுப்பு காவல் நிலையத்தில் ஆப்கானி அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்துகிட்டே இருக்கு எந்த அளவுக்கு உண்மை என்று இன்னும் தெரியவில்லை மேடைய் இந்தியாவில் சர்வாதிகார செயல்பாடுகளை மீண்டும் கொண்டுவர திட்டமிட்டுள்ளார்கள் என்பது அப்பட்டமாக தெரிய வந்துள்ளது சான்றுகளுடன் ஈரான் மற்றும் சவுதி அரேபியா போன்ற பிற இஸ்லாமிய நாடுகளில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள ஆட்சியை விட இன்னும் கடுமையான ஆட்சியை தாலிபான் பின்பற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அதிகமான மக்கள் நம்புகிறார்கள் இது உலகம் அறிந்த விஷயம் இது நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆனால் ஒரு சில பேர் மட்டும் புரிந்த பிறகும் கூட புரியாதது போல் நடிக்கிறார்கள் அதுதான் ஒரு பெரிய கவலைக்குரிய விஷயம் இதுவரை ரஷ்யா சைனா பாகிஸ்தான் போன்ற நாடுகள் மட்டுமே ஏற்கனவே தாலிபான் மீண்டும் அதிகாரத்திற்கு திரும்புவதில் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்கள் ஆனால் மேற்கத்திய நாடுகளில் பலர் நம்பிக்கை இல்லாமல் பேசியுள்ளார்கள் இந்தியா உட்பட ஆப்கானிய மக்களுக்காக வருந்துகிறார்கள் தாலிபான்கள் மொத்த உலகுக்கும் அபாயம் என்று அஞ்சுகிறார்கள் ஆனால் இவர்களது வெற்றி நிலைக்காது ஏதாவது ஒரு முறையில் இவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பது நிச்சயம் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ரிஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க ஒரு சின்ன வீடியோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மைடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யோர் பேரண்ட்ஸ் அட் ஹோம் உங்கள் அப்பா அம்மாவை வீட்டிலேயே நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ